வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இப்போது கடந்த வீடியோவில் இயல் மூன்றில் ஏறுதழுவுதல் அப்படின்றத பார்த்தோம், சரிங்களா? இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் மிட்டம் டெஸ்ட்டு டைம் டேபிள் கொடுத்துருந்தாங்க. நான் போர்ஷனும் சொல்லியிருந்தேன். மிட்டம் டெஸ்ட்டுக்கு இயல் ஒன்று இயல் ரெண்டு இருக்குது, சரிங்களா? இந்த இயல் ஒன்று இயல் ரெண்டில் இருக்க மனப்பாடம், குறிவினா, சிறுவினா, நெடிவினா மற்றும் பயிற்சிகள்லாம் இருக்குது, சரிங்களா? முக்கியமாக கடிதத்தை படிங்க, சரிங்களா? கால் முளைத்த கதைகள் அப்படின்னு நண்பனுக்கு கடிதமாக இருக்குது. அந்த கடிதத்தை எல்லோரும் என்ன பண்ணுங்க, படித்து எழுதி பார்த்துருக்கணும், சரிங்களா? சரி, இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மணிமேகலை. இந்த மணிமேகலை அப்படின்றது என்ன? ஒரு செய்யுள், சரிங்களா? இயல் மூணில் இருக்க செய்யுள் தான் மணிமேகலை. மணிமேகலை அப்படின்றது என்ன நூல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று தான் மணிமேகலை. ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி, சீவக சிந்தாமணி, இது எல்லாமே என்னது? ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள்னும் சொல்லுவாங்க, சரியா? அடுத்தது தொடர்நிலை செய்யுள், வரிசையில் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரண்டும் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவுலங்களாக திகழ்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று. மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால், அதாவது மணிமேகலை அப்படின்றது யாருன்னா, அதாவது ஒரு இது கதை மாதிரி இருக்கும், சரியா? சிலப்பதிகாரம், அதாவது சிலப்பதிகாரத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கோவலன், கண்ணகி, மாதவி, சரிங்களா? இதுதான் சிலப்பதிகாரத்தில் இருக்கும், அவங்கள பற்றி தான் கதை சொல்கிறது சிலப்பதிகாரம். அதை தொடர்ந்து எழுதப்பட்ட காவியந்தான் என்னது? காப்பியந்தான் மணிமேகலை. அது மணிமேகலை யார் அப்படின்னு பார்த்தோன்னா மாதவியோட மகள் தான் மணிமேகலை அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு மணிமேகலை துறவு இன்னொரு பேரும் இருக்குது. என்ன பேர்னா மணிமேகலை துறவு அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது என்னும் வேறு பெயரும் உண்டு. இது பெண்மையை முதன்மைப்படுத்தும், இந்த நூல் பார்த்தோம்னா பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு நூலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம், பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம். பண்பாட்டு கூறுகள், எப்படி வாழ்ந்திருக்காங்க, பண்டைய காலத்தில் மக்கள் எப்படி இருந்திருக்காங்க, மன்னருடைய ஆட்சி எப்படி இருந்திருக்கு, மக்களுடைய சிறப்பு எப்படி இருந்திருக்கு அப்படின்ற பற்றிலாம் சொல்லியிருக்கிறது இந்த மணிமேகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இக்காப்பியம் சொற்சுவையும், இக்காப்பியத்தில் பார்த்தோன்னா சொற்சுவை இருக்கான். அடுத்தது பொருட்சுவை, பொருட்சுவை அப்படின்னு இருக்குது. அடுத்தது இக்காப்பியத்தில் சொற்சுவையும் இருக்குது, பொருட்சுவையும் இருக்குது. இயற்கை வர்ணங்களையும், இயற்கையாக அந்த காலத்தில் பார்க்கணும்னா இயற்கையில் எப்படிலாம் இருந்திருந்தது அப்படின்றத பற்றியும் நம்ம கண் முன்னாடி பார்க்குற மாதிரியே என்ன பண்ணுவாங்க, எழுதப்பட்ட ஒரு காப்பியமாக இருக்குது. வருணைகளையும் நிறைந்தது, பௌத்த சமயம் சார்புடையது. அதாவது சமயங்கள் சொல்லுவாங்க, இது வந்து பௌத்த சமய சார்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கதை அடிப்படையில் மணிமேகலையை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறுவர். அதாவது சிலப்பதிகாரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தொடர்ந்த ஒரு காப்பியம்தான் மணிமேகலை. 30 காதைகளாக அமைந்தது. இது எத்தனை காதைகள் இருக்குன்னா 30 அப்படின்னு சொல்லுவாங்க. மணிமேகலையின் முதல் காதையே விழாவரை காதை. அதாவது மணிமேகலை அப்படின்ற பாடலில் முதல்ல வருவது என்ன காதை அப்படின்னு பார்த்தோன்னா விழாவரை காதை தான், சரிங்களா? இந்த விழாவரை காதையில் இருந்து தான் இந்த செயல் ஆரம்பிக்குது. அடுத்தது மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர், இந்த மணிமேகலை என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். இவரை ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்க, சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க. சாத்தன் அப்படின்றது என்னென்னா இவருடைய இயற்பெயரா.
இவர் திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த, இவரோட ஊர் என்னது, திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை அப்படின்ற ஊரில் பிறந்தது. மதுரையில் வாழ்ந்தார், அங்கே பிறந்தாலும் மதுரையில் இவர் வாழ்ந்திருக்கார். அதனால தான் இவர் ஊரோட பேரை சேர்த்து சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கூல வாணிகம். கூல வாணிகம் அப்படின்னா கூலம் அப்படின்னு என்னென்னா தானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தானியம் செய்தவர், இக்காரணங்களால் இவர் மதுரை கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு இவரை ஃபுல்லாக கூப்பிடுவாங்க. இவரோட முழு பேர் என்னென்னா மதுரை கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்கப்பெறுவர். இளப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளும் இவரும் சமகாலத்தவர் என்பார். அதாவது சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகளும் சீத்தலை, அதாவது மணிமேகலை எழுதிய சீத்தலை சாத்தனாரும் ஒரே கால சமகாலத்தவர், ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். தன்தமிழ் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டியுள்ளார். இளங்கோவடிகள் வந்து சாத்தனார் என்ன பண்ணுறாரு, புகழ்ந்து சொல்கிறாரு. மக்களின் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படும் நிகழ்வுகளில் விழா தனக்கென, விழா அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே என்னது, ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி, சரியா? அதே மாதிரி மக்களின் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வில் விழா தனக்கென ஒரு தனியிடம் பெறுகிறது. மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழா பண்பாட்டின் வெளிப்பாடாக திகழ்கிறது. இந்த விழா அப்படி ஒரு தனி இடம் பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாத மனித மாண்புகளை எடுத்துரைக்கும், மனிதரோட வாழ்க்கை, அவங்களுடைய குணம், அவங்களோட தன்மை எல்லாத்தையும் பற்றியுமே எடுத்துரைக்குது. பண்பாட்டின் வெளிப்பாடாக, அது ஒரு நம்மளுடைய பண்பாட்டுடைய வெளிப்பாடுகளாக திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அள்ளும் பகலும் உழைப்பில் திளைக்கின்ற, அள்ளும் பகலும்னா இரவும் பகலும் உழைச்சிட்டே இருப்பாங்க, சரியா? அள்ளும் பகலும் உழைக்கின்ற உழைப்பில் திளைக்கின்ற மக்களின் உற்சாகப்படுத்தி, அதாவது மக்கள் என்ன பண்ணுவாங்க, அள்ளும் பகலும் ஓயாது உழைப்பாங்க. அப்படி உழைச்சிட்டே இருக்கும்போது அவங்களுடைய கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறதுக்காக மக்களை உற்சாகப்படுத்தி ஓய்வு தரும் வாயில் விழாதான், ஓய்வு தரும் வாயில் தான் விழா, சந்தோஷமாக இருப்பாங்க, விழா நடக்குது அப்படின்னு சொன்னான். அவ்வகையில் புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த இந்திர விழா, அதாவது இந்திர விழா அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பான ஒரு விழாவாக சொல்லலாம். சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் விவரிக்கப்படுகின்றது. இந்த ரெண்டு நூல்களையும் பார்த்தோன்னா இந்திர விழா பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க. அவ்விழா நிகழ்வுகளை கண்முன்னே காட்சிப்படுத்துவதாய் அமைகிறது. அந்த விழாவை இப்போ பார்க்குற மாதிரியே அந்த செயல்களுடைய வரிகள் வந்து அமைந்திருக்கு, நம்மளுடைய கண்முன்னே காட்சி தருவது போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மணிமேகலையின் விழாவரை காதை, அந்த விழாவரை மணிமேகலை பார்த்தோன்னா விழாவரை காதை தான் முதல்ல வருது. இந்த விழாவரை காதையில் இந்திர விழா பற்றியும் அந்த விழாக்களில் என்னெல்லாம் பண்ணுவாங்க, யாரெல்லாம் இருப்பாங்க, எப்படிலாம் மன்றங்கள் மாடங்கள் எப்படிலாம் அலங்கரிச்சிருப்பாங்க, அதை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறது தான் விழாவரை காதை. விழா அப்படி நடக்க போதுன்னா முன்னேற்பாடாக என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்க பாடம்தான் மணிமேகலை. முதல்ல வருது விழாவரை காதை. மெய்த்திறம் வழங்கு நன்பொருள் வீடெனும், மெய்த்திறம் அப்படின்னா மெய்னன்னு அர்த்தம், உண்மை அப்படின்னு அர்த்தம், வீடெனும் அப்படின்னா வீடு பேறு அடைதல் அப்படின்னு அர்த்தம். இத்திறம் தத்தம் இயல்பினிற் காட்டும், இத்திறம் தத்தம் இயல்பினிற் காட்டும் அப்படின்னா இயற்கை தன்மைக்கு ஏற்ப விளங்குவராகிய அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சமய கணக்கரும். சமய கணக்கரும் அப்படின்றது என்னென்னா சமயவாதிகள், சமய தத்துவவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தந்துரை போக்கிய சமயவாதிகளை தந்துரை போக்கிய, அதாவது என்ன சொல்கிறாங்க, சமயவாதிகள்லாம் கூடியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அமய கணக்கரும் அகலராகி, அமய கணக்கரும், அமய கணக்கர்னா யார் இந்த இடத்துல,
கால கணிக்கரும் கால கணக்கரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கால கணிதத்தரும் கூடியிருக்காங்க. யாரெல்லாம் கூடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தனா, இந்த புகார் நகரில் சமயவாதிகளும் கால கணிதரும் கூடியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய பொருள் பார்ப்போம். உயர்வுடைய புகார் நகரில் மெய்ப்பொருள் உணர்த்தும் உலகியல் தத்துவம் வீடு பேறு ஆகிய பொருட்களை அவரவர் இயற்கை தன்மைக்கு ஏற்ப விளக்குபவராகிய சமயவாதிகள் கூடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமது நெறியில் சிறந்தவராக விளங்கும் காலத்தை கணக்கிட்டு சொல்லும் கால கணிதரும் கூடியிருக்காங்க. இந்த இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க? புகார் நகரில் மெய்ப்பொருள் உணர்த்தும் உலகியல் தத்துவம் வீடு பேராகிய இயற்கை தன்மைக்கேற்ப விளங்குவராகிய சமயவாதிகளும் அப்புறம் கால கணிதரும் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாடல், கருந்துரு எய்திய கடவுளாளரும். கருந்துரு அப்படின்னு என்னென்னா மறைத்து அப்படின்னு பொருள். மறைத்து அப்படின்னா என்னென்னா தேவர் உருவத்தில் மறைத்து மக்கள் உருவில் வந்திருக்கும் கடவுளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரந்துருங்கு ஈண்டிய பாடை மாக்களும். பாடை மக்கள் அப்படின்னா என்னன்னா பல வகை மொழி பேசும் மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஐம்பெரு குழுவும் என்பேர் ஆயமும். ஐம்பெரும் குழு அப்படின்னு ஒரு குழு இருக்குது. அடுத்தது என்பேராயத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குழுவில் இருக்கவங்களாம் அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது வந்துருங்கு குழி வான்பதி தன்னுள். என்ன அப்படின்னா குழி அப்படின்னா ஒன்று கூடி இருக்காங்க. யாரெல்லாம் ஒன்று கூடி இருக்காங்க? அதாவது பல வகை மொழிகள் பேசுவரும் அயல் நாட்டினரும் ஐம்பெரு குழுவினரும் என்பெயரத்தையும் கூடியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? பாடலுடைய பொருள் பார்ப்போம். அதாவது இந்நகரத்தை விட்டு நீங்காதவராய் தம் தேவர் உருளை மறைத்து, அவங்க தேவர் உருளை மறைத்து மக்கள் உருவில் வந்திருக்கும் கடவுளரும் கடல் வழி வாணிகம் செய்து பெரும் செல்வம் காரணமாய் புகார் நகரில் ஒன்று திரண்டிருக்கும் பல மொழி பேசும் அயல் நாட்டினரும் குழுமி இருக்கின்றன. அதாவதுல பழமொழி வாணிகம் செய்கிறவங்க பார்த்தோன்னா பல வகைப்பட்ட மொழிகள் பேசுவாங்க, அவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அரசருக்குரிய அமைச்சர் குழுவாகிய ஐம்பெருங்குழு. ஐம்பெருங்குழு அப்படின்னா ஐந்து பேர் இருப்பாங்க. சரியா? என்பரையத்தை அப்படின்னா எட்டு பேர் அப்படின்னு அர்த்தம். இந்த ஐம்பெருங்குழுவும் என்பரையத்தை பின்னாடி நான் சொல்கிறேன். சேர்ந்தவர்களும் அரசவையில் ஒன்று திரட்டினர். இங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்களாம்? ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஐம்பெருங்குழு அப்படின்னா யாருன்னா அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், தூதர், சாரணர். சாரணர்னு யார்? ஒற்றர். இதுதான் ஐம்பெருங்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐந்து பேர் இருக்கிறதால ஐம்பெருங்குழு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என் பேராயம் அப்படின்னா என்னென்னா எட்டு பேர் இருப்பாங்க. கரண தியலவர், கரும விதிகள், கனக சுற்றம், கடை காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவுளி மரவர். கரணத்தியவர் அப்படின்னா என்ன? கணக்கு, அதாவது கணக்கு பார்க்குறவங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? கரும விதிகள் அப்படின்னா புரோகிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கனக சுற்றம், கனக சுற்றம் அப்படின்னா கருவுல காப்பாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கடை காப்பாளர் அப்படின்னா வாயில், கடைனா வாயில் காப்பாளர். நகரமாந்தர் இதுங்களாம் தெரியும் உங்களுக்கு. நகரமாந்தர், படைத்தலைவர்கள். படைகள்னா என்னது? நாற்படைகள் இருக்குல்ல, காலாற்படை, குதிரைப்படை, தேர்ப்படை. அப்புறம் என்ன படைகள் இருக்குது? நாலு படைகள் இருக்குது. சரியா? காலாற்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, யானைப்படை அப்படின்னு நாற்படைகள் இருக்குது. சரியா? அடுத்தது யானை வீரர். அடுத்தது இவுளி மரவர். இவுளி மரவர்னா யாருன்னா குதிரை வீரர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இந்த பாடலில்
எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் மீதி இருக்க பாடல்களில் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம், சரிங்களா? இப்போது முதலிடை தேர்வுக்கு எல்லோரும் உங்களை என்ன பண்ணுங்க, ஆயத்தப்படுத்திக்கோங்க. எல்லோரும் என்ன பண்ணணும், நல்லா படித்து படித்து எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்கும் போது தான் உங்களுக்கு அதில் என்னெல்லாம் எழுத்துப்பெயருக்கு அப்படின்னு தெரியும், சரிங்களா? மிட்டம் டெஸ்ட்டுக்கு சரியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களை ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி மாணவர்களே.